வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது. சென்னையில் மொத்தம் 220 இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதாக எங்களுக்கு கணக்கு கிடைத்திருக்கிறது. அதில் 34 இடங்களில் தண்ணீரை வெளியேற்றியிருக்கிறோம். மீதி இடங்களுக்கு 127 பம்ப்செட் மூலமாக தண்ணீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். புக்லைன் 46 புக்லைன் மூலமாக மண்ணை தோண்டிவிட்டு தண்ணீரை வெளியேற்றுகிற அந்த வேலையை பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலிருந்து மழை இப்போ இருக்கும் என்று எங்களுக்கு தகவல் வந்த உடனேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை உடனடியாக அந்தந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சருடைய உத்தரவுக்கேற்ப மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்றுள்ளார்கள். நேற்றைய தினம் அதிகப்படியான மழை பெய்தது. ஆவடியில்தான் 19 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை அவசரகால உதவிக்காக செங்கல்பட்டில் 2 குழுக்களும் காஞ்சிபுரத்தில் 2 குழுக்களும் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதுபோக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் காயல்பட்டம், திருச்செந்தூர், சாத்தான்குளம் பகுதியில் மழை நீர் தேங்கி இருந்ததெல்லாம் இன்றைக்கு வெளியேற்றியிருக்கிறோம். அதற்கு 204 மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரெல்லாம் நாங்கள் வெளியேற்றியிருக்கிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 123 முகாம்களில் 11,329 நபர்களை தங்க வைத்து அவருக்கு வேண்டிய உணவு போன்ற வசதியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மழையின் மூலமாக ரோடுகள் சேதமாவதை விட பயிர்கள் அதிகமாக சேதமாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அதற்குரிய கணக்கீடுகளையும் செய்ய சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை பொறுத்தளவிற்கு 2 தினங்களுக்கு முன்பாகவே நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் தகுந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மானிட்டரிங் ஆஃபீஸர் புறம் இந்த மழைக்காலம் வரை, இந்த 30-ஆம் தேதி வரை மழை இருக்கும் என்று மாநில ஆய்வு மையம் நமக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே 30-ஆம் தேதி வரை மாநில ஆய்வு மையத்துடன் எச்சரிக்கைக்கேற்ப மானிட்டரிங் ஆஃபீஸர்லாம் அந்தந்த பகுதியிலிருந்து உடனடியாக நிவாரண வேலைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். சென்னையில் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நாளைக்குள்ளாக மழை நின்றுவிடும் என்று சொன்னால் எல்லா பகுதியிலும் தண்ணீர் வெளியேற்றுகிற பணியை முன் நிறைவாக நாங்கள் முடித்து விடுவோம். வேற சென்னை அங்கே இல்லை, நம்ம இப்போ அவங்க கேட்டிருக்கு வந்து நம்மகிட்ட கேட்டிருக்கு வந்து செங்கற்பட்டையும் காஞ்சிபுரமும் கேட்டிருக்காங்க. எந்த இன்டென்ட் வருதோ அங்கே எங்கிட்ட டீம் ரெடியாக இருக்குது. நம்மகிட்ட டீம் ரெடியாக இருக்குது. யார் நமக்கு இன்டர்ன் கொடுக்குறாங்களோ, எவ்வளோ ஆள் வேணுங்கிறக்க, ஒரு டீமாக ரெண்டு டீமான்னு சொன்னால் அதை நம்ம உடனடியாக நம்ம அனுப்பி வைக்கிறோம். இந்த முறை பரவாயில்ல, சென்னை திருச்சியில் மழை பெஞ்சிருக்கு. மிகப்பெரிய நம்ம சென்னையில் வந்த மாதிரி நமக்கு பெரிய மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. எல்லா இடங்களிலும் மாநகராட்சி மூலமாக அந்த துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நமக்கு பெரிய பாதிப்பு வருது பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவும் சென்னையை சுற்றி இருக்க ஏரியாவில் தான் நமக்கு பாதிப்பு வருகிறது. ஆகவே அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே முதலமைச்சர் வந்து எச்சரிக்கையாக 1-2-3 தினங்களுக்கு முன்பாகவே எல்லா கலெக்டருக்கும் அவரே நேராக கூட்டி சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையும் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் கூட ரெடியாக இருக்காங்க. என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு அரசாங்கத்தில் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த பயிர் சேதங்களை திருப்பி ஒரு கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த மழையில் பயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரோடு ஏற்கனவே டேமேஜ் ஆயிருந்தால் ஏற்கனவே அதுதான் டேமேஜ் இருக்கும். இந்த பயிர் சேதங்கள்லாம் அதிகமாகுமா என்னங்கிறத ஒரு பார்க்க சொல்லியிருக்கோம்.
உயிர் சேதம் எத்தனை சார்? மூணு சார். நேற்று உயிர் சேதம் வந்து மூணு பேர் மொத்தம். நமக்கு மழை 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அப்புறம் புதுசாக ஒரு தாழ்வு ஒரு காற்றோட தாழ்வு மையம் வந்துச்சுன்னா 2ஆம் தேதி வரைக்கும் போகணும் வேற சொல்கிறாங்க. ஆக இந்த மாதம் 30ஆம் தேதியும் அதுக்கு பின்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வரைக்கும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த சேதம் வந்தாலும் முதல் தவணை கேட்டிருக்கோம், ரெண்டாவது கேட்டிருக்கோம். நம்ம சேதம் அதிகமானால் திருப்பி அதை கணக்கெடுத்து மூணாவது தடவையும் மாநில முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் அந்த நிவாரண தொகை கேட்பார்கள். மொத்தப்பத்தான போயிருக்கோம், போய் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும்ல. அதுக்கு வேண்டிய ப்ரெஷர் வந்து மாநில முதலமைச்சர் வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் நேரடியாக அதில் தொடர்பு இருந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா இந்த வட்டம் தான், நீங்கள் திருப்பி சொல்கிறது இந்த வட்டம் தான், பயிர் சேதங்கள் இருக்கும்போது ரோடு சேதங்கள் இருக்கும்போது இந்த குழு வந்து பார்த்தது இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் இல்லாமல் இந்த வட்டம் தான் நேரடியாக பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே இந்த சேதங்களை வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் மொழியே அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வேலை அவங்களுக்கு இருக்காது. புரியல. நிவாரண மையம் வந்து மொத்தம் 123 மையங்கள். அந்த ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டில், எல்லா டிஸ்ட்ரிக்டில் இல்லை, 7-8 டிஸ்ட்ரிக்டில் 123 மையங்கள், 11,329 பேர் அங்கே நாங்கள் தங்க வச்சுருக்கோம். கால்நடைகள் வந்து மொத்தம் 344 கால்நடைகள் இறந்தது, 344 வீடுகள், குடிசைகள் வந்து 2,205, வீடு வந்து 273 273. இல்லைம்மா, எல்லா எந்த மாவட்டமும் நாங்கள் பார்க்கல. டெல்டா மாவட்டம் பூராமே கடலூர்லேருந்து அந்த பகுதி பூராமே நாங்கள் பார்க்க சொல்கிறோம். மானிட்டிங் ஆஃபீஸருக்கு வேலை என்னென்னா நிவாரணம் கொடுக்குறதுக்கு மட்டும் இல்லை, அங்கே என்ன நடக்குது என்ன சேதங்கள் வருதுங்கிறதெல்லாம் நேராக பார்க்க சொல்லி அவங்க மானிட்டிங் ஆஃபீஸருக்கு அந்த கலெக்டரோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி அந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்கோம் நாங்கள். அவசர தேவைகள்ங்கிறது மாநகராட்சியிலயோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ அவங்க அந்த வேலையை பணம் வச்சு அவசர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நிவாரணமா நம்ம பண்ணக்கூடிய நிரந்தர நிவாரணத்துக்கு தனியா பண்றோம். இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு ஒரு இடத்துல பாலம் உடஞ்சிருக்கு, அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு இடத்துல குடிசைகள் இடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு வேண்டிய பணம் கொடுங்க. அங்கே இருக்க தண்ணியை வெளியேற்றுங்க. அதுக்குரிய பணங்கள்லாம் மாநகராட்சியில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்குறாங்க, மாநகராட்சி கொடுத்துட்ருக்காங்க.